வீரனுக்கு புரிந்தது தப்பிக்க ஒரே வழி யுத்தம். விஜயன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா செமையாக மாசாக வந்து ஒரு கிரவுண்டில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் டாக்டரேட் பண்ணியிருக்காங்க, நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஆத்தரைஸ்டு சர்டிஃபைடோட இவங்க பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆர்ச்சரி ட்ரைனிங்கை கும்பகோணத்தில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஆர்ச்சரியில் பார்த்தீங்கன்னா டாக்டரேட் வாங்கியிருக்காரு இந்த பையன். ஸோ இந்த பையன் தான் பேச போகிறோம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ விஜயன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் எந்த அளவுக்கு கோச் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என் கோல் வந்து நான் நேஷனல்ஸ் போகணும், அதே மாதிரி ஒலிம்பிக்கில் ஜெயிக்கணும்ன்றது என் கோல். அதே மாதிரி வந்து ஸ்டேட் மேட்ச்சில் மெடல் அடிச்சிருக்கேன், இப்போ நேஷனல்ஸ் போவேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த பிராக்டிஸ் பண்ணும் போது என்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டுமே டவுன் ஆகும்போது இன்னும் நல்லா ப்ளே பண்ணுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்குது. மாஸ்டர் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க, மாஸ்டர் எப்பவுமே சப்போர்ட்டிவ் தான். ஓகே. ஸோ வேற எங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் மேட்சஸ்லாம் விளையாண்டுருக்கீங்க? நான் ஸ்டேட் மீட் விளையாண்டுருக்கேன், அப்புறம் இங்கே மாஸ்டர் வைக்கிறதுலேயே விளையாண்டுருக்கேன். ஸ்டேட் மீட்டில் வந்து பிரான்ஸ் மெடல் ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கேன். விஜயன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஜட்ஜு இருக்காங்க, இவங்க வந்து ஒரு பேங்க் மேனேஜர். இவங்க எவ்வளோ இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் போயிட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இப்போ இருக்காங்க அப்படின்றத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். பேங்கிங் செக்டாரில் இருந்துட்டு ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கான ரீசன் என்ன மேடம்? சார், ஆக்சுவலாக என்னோடய பொண்ணுக்காக என் ஹஸ்பண்ட் ஆரம்பித்த அகாடமி. ஸோ அப்போது அவங்க பேன் இண்டியா வரைக்கும் போயிருக்கும்போது நம்மளால் என்ன அச்சீவ் பண்ண முடியும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நேஷனல் வரைக்கும் போய் படித்தேங்க சார். சார், இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டெல்லாம் வந்துடுறாங்க. இங்கே எல்லாம் வெல் டு டூ ப்ராக்டிஸ் எங்கள் சார் எல்லாருக்கும் அருமையாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இதோட இங்கே ட்ரைனிங் வந்து அதிக நேரம் கொடுக்குறோம், எல்லா ஒரு கடமைக்கும் கொடுப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, எல்லாத்தையுமே ஒலிம்பிக் கொண்டு போகணும்னு ஒரு ஒரு வெறித்தனமான ப்ராக்டிஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். உங்கள் கோல் என்ன, லட்சியம் என்னம்மா? என் கோல் வந்து நான் நேஷனல்ஸ் போகணும், அதே மாதிரி ஒலிம்பிக்கில் ஜெயிக்கணுன்றது என் கோல். அதே மாதிரி வந்து ஸ்டேட் மேட்ச்சில் மெடல் அடிச்சிருக்கேன், இப்போ நேஷனல்ஸ் போவேன். மாஸ்டர்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த அகாடமி எப்படி இருக்கு? மாஸ்டர் சூப்பராக சொல்லி தராங்க, அதே மாதிரி அகாடமியில் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்கும், எல்லாத்தையும் நிறையா கற்றுக்கலாம். ஓகே, விஜயன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க? ரொம்பவே ப்ராக்டிஸ், நிறையா ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ மாஸ்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லித்தராங்க? சூப்பராக சொல்லித்தராங்க. ஓகே. ஸோ உங்களுடைய கோல் என்ன, லட்சியம் என்ன? கோல் வந்து ஒலிம்பிக், அச்சீவ்மெண்ட் வந்து நேஷனல். நேஷனல் போகணும். இப்போ என்ன இது வரைக்கும் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? வேர்ல்ட் ரெக்கார்ட், டாக்டரேட், ஸ்டேட் மீட்டில் கோல்டு, சில்வர், பிரான்ஸ், மூணுமே வச்சுருக்கேன். இந்த அகாடமியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? இங்கே நல்லா சொல்லித்தராங்க. நல்லா சொல்லித்தராங்க. ஓகே. டெய்லி வந்துட்டு என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இங்கே? டெய்லி இங்கே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஷூட் பண்ணுவீங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவோம், அதுக்கப்புறம் ஈவினிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் காலைல வருவோம், சாட்டர்டே சண்டே ரொம்ப பண்ணுவோம். ஓகே, அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. சார், மற்ற கேம்ஸ்க்கும் இந்தக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? சார், மற்ற கேம் எதுவும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டில் விளையாடுறவங்கள நம்பியே விளையாடுற மாதிரி இருக்கும். இது ஆர்ச்சரி ப்ளஸ் ரைஃபிள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, தனிப்பட்ட முறையில் நம்ம திறமையில் விளையாடக்கூடியது. இப்போ கிரிக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து சிக்ஸ் அடிக்கலாம்னு நினச்சி நம்ம வெயிட் பண்ணிட்டுருப்போம், அந்த பால் வந்து போல்ட் ஆகும். இப்போ கேரம் எடுத்துன்னு நம்ம பாக்கெட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு காயின் வச்சிருப்போம், அதை வந்து ஆப்போனண்ட்ல இருக்கவங்க தட்டி விட்டுருவாங்க. ஆனால் ஆர்ச்சரி ரைஃபிள் இப்படி கிடையாது, நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க போது வேற எங்கேயும் நவரப்பு கிடையாது, அதனால் நம்ம திறமையில மட்டும்தான் விளையாண்டு ஜெயிக்கக்கூடிய இது வந்து இதில் ஆர்ச்சரிலையும் ரைஃபிள்லையும் இருக்கு. இப்போ கிட்ட வந்து எத்தனை இயர்ஸ் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? இங்கே 2 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சார். எனக்கு ஒரு பெரிய பையன் இருக்காப்புல, சின்ன பையன் இருக்காப்புல, ரெண்டு பேருமே இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணி.
பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம். என் பெரிய பையனுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இதில், அதனால் ஜாயின் பண்ணோம். அடுத்து அவனுக்காக சின்ன பையனையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். சார், உங்களோட இன்ஸ்டியூட்டில் என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க சார்? சார், நாங்கள் ஆர்ச்சரி கொடுக்குறோம், ரைஃபிள் கொடுக்குறோம். ஆர்ச்சரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்ச்சரி அசோசியேஷனோட அங்கீகாரம் பெற்றது. அதில் ஸ்டேட் லெவல் 1 & லெவல் 2 கோச்சஸ் முடிச்சுட்டு ஏஐன்னு சொல்லுவாங்க, ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இது ரெண்டு மட்டும் தான் ரெகக்னைஸ். ஒலிம்பிக்கை யார் ஒலிம்பிக் போக முடியும் அப்படின்னா டேட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், ஏஐயில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க மட்டும்தான் ஒலிம்பிக் போகலாம். அந்த கேட்டகரியில் நாங்கள் அவங்களோட அப்ளிகேஷனில் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாடு ஆர்ச்சரி அசோசியேஷன் லெவல் 2 கோச், ஏஐயில் பேன் இண்டியா லெவல் 2 கோச், நேஷனல் முடிச்சுட்டு பேன் இண்டியா லெவல் 2 கோச் போயிருக்கிறோம். என்கிட்ட வந்து ஒரு 3 ஸ்டேட் கோச்சஸ் இருக்கிறாங்க, ஒரு நேஷனல் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. இந்த 3 + 4 கோச்சஸையும் சேர்த்தா என்ன ஒரு பிரெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு பிரெயின் வந்து நேஷனல் ஜட்ஜஸ்க்கு உண்டு. ஆமாம், எங்களோட இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஹெவி அந்த நாலேஜ் இருக்கும். அதனால் அவங்க வந்து ஒரு பேங்கர், அவங்க இருந்தாலும் நேஷனல், அவங்க இந்த பசங்களை எப்படியாவது ஒலிம்பிக் கொண்டு போகணுங்கிறது எங்களோட ஆசை. எங்களை நம்பி வந்த பசங்க கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் போகணும், ஒலிம்பிக் போகணும். ஒரு சில அகாடமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour மோஸ்ட்லி கிளாஸ் எடுப்பாங்க, 1 hour இல்லை 2 hour அதிகபட்சம் எடுப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி அந்த கணக்கே பார்க்கறது கிடையாது. மார்னிங் 6:30 கிரவுண்டுக்கு வந்துட்டோம், சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:00 வரைக்கும் இங்கேருந்து ப்ராக்டிஸ் போயிட்டே தான் இருக்கும். எல்லாம் சாப்பாடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு மதியம் 3-4 மணி வரைக்கும் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. சார், ஒரு நேஷனல் கோச்சாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து, ஆர்ச்சர்ஸ்க்கு வந்து சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. காலையில் மார்னிங் ஒரு 5:00 எழுந்திரிச்சிருங்க, தியானம் பண்ணுங்கள். மெடிடேஷனுங்கிறது கண்டிப்பாக ஆர்ச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஃபிசிக்கல் இருக்கணும், தியானம் முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆர்ச்சரியில் இருந்து, மைண்ட்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக வச்சு ஆர்ச்சரி ஷூட் பண்ணணும். அதிக டைம் ஷூட் பண்ணால் தான் நம்மளுக்கு மெடலுக்கு வாய்ப்பு உண்டு. சும்மா வந்தோம், ஒரு 2 ரவுண்ட் விளாண்டோ போனோம், அந்த மாதிரி இருந்தால் மெடல் எடுக்க வாய்ப்பு இல்லை. அதனால் ஃபுல் ஃபோக்கஸ்டு அதில் இறங்க. உங்களுடைய குழந்தைங்க ஒரு நேஷனல் லெவல் கோச்சோட ஒரு சூப்பர்பான ஆர்ச்சரி ட்ரைனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விஜயன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்கள்.